வெல்கம் டு லீமா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா வெண்பொங்கல். புலுங்கல் அரிசியில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புலுங்கல் அரிசி 1 கப், பச்சை பயிறு 1/2 கப், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு. அரிசியை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சை பயிரையும் இதில் ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி தாளித்து இப்போ நம்ம பொங்கலில் நம்ம கொட்டிட்டோன்னா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நல்லெண்ணையும் நெய்யும் ஆட் பண்ணி தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லெண்ணெய் தாளிங்க, இல்லைன்னா நெய்யை விட்டு தாளிச்சிக்கோங்க. நான் பொங்கலுக்கு பருப்பு இல்லாத சாம்பார் வச்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லீமா லைஃப் ஸ்டைல்.